ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபொன்சேகா 2010 ஜனாதிபதி தேர்தலையும் போட்டியிட்டிருந்தார். மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்த்து போட்டியிட்ட அவர் 41,73,185 வாக்குகளை பெற்றிருந்தது. இது 40.15% என்ற சதவிகிதத்தில் பதிவாகி இருந்தது. ஆனால் அதே தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ 60,15,934 வாக்குகளை பெற்றிருந்தார். அது 57.88% பதிவாகி இருந்தது. இந்த வாக்கு வித்தியாசத்தை வைத்து கொண்டிருந்த சரத் ஃபொன்சேகா 2015 தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அது சாத்தியப்படவில்லை. ஆனால் இப்பொழுது எந்த கட்சியில் தான் போட்டியிடுவது என்ற தீர்மானத்தை வெளியிலே சொல்லாமல் தானும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். இந்த நாட்டை 75 பல அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்து இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்திருக்கிறது. இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டுமாக இருந்தால், அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால், ஊழலை முழுமையாக இல்லாமலாக்க வேண்டும், கிரஷ் கரப்ஷன் என்ற ஒரு ஹேஷ்டேக்கோடு தான் சரத் ஃபொன்சேகா தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற வளங்களை பயன்படுத்தி தான் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யணும் அப்படின்னும் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே பதிவிட்டிருக்கிறார். இப்படி இந்த நாட்டுக்குள்ளே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே தான் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று அதிகமானவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் திலீப் ஜெயவீர, ஒரு பக்கம் சஜித் பிரேமதாஸ், இன்னொரு பக்கம் அனுரகுமார் திசாநாயக்க, இப்பொழுது சரத் ஃபொன்சேகா. இதற்கு பின்னால் இன்னும் எத்தனையோ பேர்களினுடைய பெயர்கள் வரவிருக்கின்றன. அத்தனை பேருக்கும் அதற்கான அனுமதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த ஆட்சிக்கு வரப்போகின்ற அல்லது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருனுடைய நோக்கமும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதுதான் என்று சொல்லும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய இக்கண்ணா அங்கே இருக்கிறது. எனவே இன்றைய தினமும் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கேபினட் அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தானும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிப்பதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. நான் முகமது சஃபார், சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்.